Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் கிறிஸ்பி மெதுவடை. மெதுவடை எப்படி கரெக்டாக ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். காய்ந்த மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இதை ஃபஸ்ட்டு எப்படி ஆயிலில் சாத்தி பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா பிளெண்டர் பண்ணணும். அதோட கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அந்த சட்னி வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மகிட்ட உள்ள கார்லிக்கும் பட்டை மிளகாயும் ஆட் பண்ண. அடுத்து இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்மகிட்ட உள்ள ஆனியனை ஆட் பண்ண வேண்டியதான். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியனை ஆட் பண்ணியன்னா சீக்கிரமாக அது குக் ஆயிரும். ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, சீக்கிரம் சீக்கிரமாக எல்லோரும் பண்ணுவீங்க. ஸோ இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஆனியனை நல்லா சாத்தே பண்ணுறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ, டொமேட்டோஸ் நல்லா பழுத்த டொமேட்டோஸ் இருந்தால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு. எப்போதுமே ரெட் கலரில் நல்ல பழுத்த டொமேட்டோவாக இருந்தால் நீங்கள் சட்னி செய்யும்போது செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் குக் பண்ணும்போது ஆனியனோட சால்ட் ஆட் பண்ணால் ஆனியனுடைய பாஸ்ட் ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் ஆயிரும். அதனால தான் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டொமேட்டோஸ், டொமேட்டோஸை இப்போ நல்லா சாத்தே பண்ணுறேன். ஸோ சாத்தே பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் பிளெண்டர் பண்ணுறேன் பிளெண்டரில். ஸோ பிளெண்டர் பண்ணி எடுத்துட்டேன். சட்னி ரெடி. இதுதான் கார சட்னி. ஸோ நல்லா திக்னஸாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மெதுவடைக்கு நான் உளுந்து எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஊற வச்சதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பிளெண்டர் பண்ண வேண்டியதான் மிக்சரில். நீங்கள் மிக்சரில் பிளெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். அது அப்போ தான் அது ஒட்டாது. ஸோ நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, லைட்டாக சோடா, கொஞ்சம் உப்பு, அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன், அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பிளாக் பெப்பர், மிளகுத்தூள், கொஞ்சம் சால்ட். அதுக்கப்புறமா கொஞ்சம் பொட்டேட்டோ ஒன்று பாயில் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்படி மேஷ் பண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கிறேங்க. மெதுவடையோடைய நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதுதான் செகண்ட் டிப்ஸ். இதில் தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அரிசி மாவும் சேர்த்தோம்னா அது கொஞ்சம் கிறிஸ்பி கிடைக்கிறதுக்காக தான் அரிசி மாவு. ஸோ இப்போ பிளெண்டர் பண்ண நம்ம அந்த பட்டரில் ஆனியன், சில்லி, கறி லீவ்ஸ், ஜிஞ்சர், பிளாக் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மேஷ் பட்டேட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ மேஷ் பட்டேட்டோ ஆட் பண்ணும்போது அது ஆயிலை வந்து அந்தளவுக்கு குடிக்காது. நம்மளுடைய வடையும் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது யாரும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் வைங்க அவுட் சைடில், அது நல்லா பஃபிங் ஆகட்டும். அப்போ தான் அந்த வடையுடைய டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்க மாவு கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு டிப்ஸ். ஸோ ஒரு வாட்டரில் கொஞ்சம் ஒரு கப்பில் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த பட்டரை ஒரு சின்னதாக போட்டு பாருங்கள். அது மேலே இருந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டான அதில் டெக்ஸ்சரில் பண்ணி வச்சுருக்கேன்னு அர்த்தம். அது மேலே வரல அப்படின்னா உங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது சரி கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஒரு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஓவர் ஹீட்டில் இல்லாமல் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் வடை இந்த மாதிரி எடுத்துகிட்டு 4 விரலையும் ஒரு உருண்டை மாதிரி வச்சுட்டு கட்டை விரலில் வச்சு ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிறீங்க. ஸோ ஈஸி தான். அதுக்கு முன்னாடி உங்கள் ஹேண்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆயிலில் வந்து நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி ஆயிலோடைய ஸ்லோ ஃபயரில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஹெவி ஃபயரில் வச்சுட்டு அந்த மிதமான டெம்பரேச்சர் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வடை வந்து கரெக்டான கலரில் இருக்கும். இல்லை அவ்வளோதாங்க, கிறிஸ்பி மெது வடை ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.